ரஷ்யாவின் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவில் சிவபக்தர். பர்சை பறி கொடுத்து பட்டினியால் பரிதவித்த சோகம், கை கொடுத்த சென்னை. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜ் வெப்னிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரஷ்யா நாட்டை சொந்த நாடாக கொண்ட ருஸ்லான் என்பவர் தீவிரமான சிவபக்தர். இவர் இந்தியாவில் இருக்கும் புகழ்பெற்ற சிவாலயங்களை தரிசனம் செய்வதற்காக கடந்த டிசம்பர் மாதத்தில் இந்தியாவிற்கு வந்துள்ளார். இதனை அடுத்து மகா சிவராத்திரி அன்று வாரணாசியில் இவர் தனது பயணத்தை முடித்துவிட்டு தமிழகத்திற்கு புறப்பட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்ற பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி அன்று கொல்கத்தாவிற்கு சென்று பின்னர் ரஷ்யா செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் 24ஆம் தேதி ஊரடங்கு அமலானதால் சென்னையிலேயே முடங்கியுள்ளார். இதனை அடுத்து கையில் இருந்த பணமும் தீர்ந்துவிட தான் வைத்திருந்த கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு தொலைந்து சென்னை வீதிகளில் சுற்றி திரிந்து வந்துள்ளார். ரஷ்யாவின் மிக பணக்காரராக இருந்த ருஸ்லான் உணவு மற்றும் தங்க வசதியின்றி சென்னையில் 3 வார காலமாக பரதேசியைப் போல் திரிந்துள்ளார். இவர் கூறுவதை கேட்ட ஒரு வழிபோக்கர் சென்னை மாநகராட்சியை அணுகுமாறு அறிவுறுத்தவே சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். இவரை அலுவலகத்தில் பார்த்த அனைவரும் அச்சத்தில் ஒதுங்கவே புரிந்து கொண்ட ருஸ்லான் ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டுள்ளார். இதனை அடுத்து இவரை விசாரணை செய்த அதிகாரிகள் பாஸ்போர்ட் மற்றும் விசா போன்ற விவரங்களை சேகரித்து மாநகராட்சி தங்கும் இடத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இவர் பசியோடு இருப்பதை உணர்ந்த அதிகாரிகள் அங்கேயே உணவும் தண்ணீரும் கொடுத்துள்ளனர். இவர் சாப்பிடும்போது கடவுளை வணங்கி சாப்பிட்டுள்ளார். இவருக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்பதை குறித்து சோதனை செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ரஷ்யாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் மற்றும் மிகப்பெரிய பணக்கார நபர்களில் ஒருவர். சென்னையில் ஒருவேளை உணவிற்கு அலைந்தது சிவனின் திருவிளையாடு. கொரோனாவால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளுக்கு மக்கள் சிரமப்படுவதற்கும் நான் கஷ்டப்பட்டதற்கும் இறைவனின் கோபமே என்கிறார் இந்த ரஷ்ய பக்தர்.